பிற உயிர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு. உங்களுக்கு அவங்க எந்த விதத்துலேயும் தொடர்புலேயே இல்லைனாலும் கூட, உங்களுக்கு அவங்க பழக்க வழக்கத்திலேயே தெரியலனாலும் கூட, அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 30 வருடம் 40 வருடம் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வாழப்போகின்ற இனி மொத்த ஆயுட்காலமும் இந்த மனநிலையோடு தான் வாழ வேண்டும். இருந்தாலும் ஏன் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? நான் முழு அன்போடு முழு கருணையோடு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒரு உயிருக்கு நான் ஒரு உதவியை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாய் சொல்லுது, ஆனால் நம்ம மனசு உண்மையாகவே அப்படி சொல்லுதா? இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 35 நாள் ரீச் ஆகுறதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க, நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 35 டேஸ் ஆகுது. நீங்கள் மெடிடேஷனும் சேர்ந்து பண்ணீங்கன்னா 10 நாள் 15 நாளில் ரீச் ஆகிடுவீங்க. உங்களோட மொத்த வாழ்க்கையுமே நீங்க மெடிடேஷனா மாத்திக்கணும். இப்படி பண்ற மெடிடேஷன் இல்ல, செய்யற வேலையில முழுதுமாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு மெடிடேஷன். அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுங்க. பிற உயிர்கள் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா கருணை, அவ்வளவுதான். ரொம்ப குழப்பிக்காதீங்க போட்டு. பிற உயிர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு, உங்களுக்கு அவங்க எந்த விதத்துலயும் தொடர்புலேயே இல்லைனாலும் கூட, உங்களுக்கு அவங்க பழக்க வழக்கத்திலேயே தெரியலனாலும் கூட, அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கிளியராக இருக்காது, இதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 30 வருடம் 40 வருடம் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வாழப்போகின்ற இனி மொத்த ஆயுட்காலமும் இந்த மனநிலையோடு தான் வாழ வேண்டும். இருந்தாலும் ஏன் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? எனி ஐடியா? மனம் உருளைப்படும், ஓகே. அப்புறம் கர்மா கழியும், வேற கருணையில் இருந்தாவே அதெல்லாம் கிடச்சிருன்றாங்களே, அப்புறம் ஏன் நம்ம மெடிடேஷனும் பண்ணிட்டு? மெடிடேஷன் ஸ்டாப் பண்ணிடலாமா? நம்ம கருணையில் இருக்கிறோன்னு நினைப்போம், ஆனால் நம்ம கருணையில் தான் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது, கரெக்டு தானே? நான் முழு அன்போடு முழு கருணையோடு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒரு உயிருக்கு நான் ஒரு உதவியை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாய் சொல்லுது, ஆனால் நம்ம மனசு உண்மையாகவே அப்படி சொல்லுதா? அப்படி சொல்லுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சொல்லலைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை என்பது உங்கள் குணத்தை மாற்றி அமைச்சிடும், தர்மத்தை ஈடுகட்டி கொடுக்கும், புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வைக்கும், கர்ம பதிவுகளை அளிக்கும், எல்லா வலிமையும் இந்த தர்மத்திற்கு உண்டு, இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மெடிடேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. எப்படி? இப்ப கருணையில மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 35 நாள் ரீச் ஆகுறதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கருணையில மட்டும் இருக்கீங்க, நீங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 35 டேஸ் ஆகுது. நீங்க மெடிடேஷன் சேர்ந்து பண்ணீங்கன்னா 10 நாள் 15 நாள்ல ரீச் ஆயிருவீங்க. புரியுதா? உங்களுக்கு ரொம்ப கூடுதலா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெடிடேஷனே தவிர, மெடிடேஷனே உங்க வாழ்க்கையா மாறிடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்? மெடிடேஷன் பண்ணதுனால ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த ரிசல்ட் ஒரு பலனாக அமையும், அந்த பலனை நீங்க மாதிரி வடிவமா வச்சு உங்களோட மொத்த வாழ்க்கையுமே நீங்க மெடிடேஷனா மாத்திக்கணும். இப்படி பண்ற மெடிடேஷன் இல்ல, செய்யற வேலையில முழுதுமாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு மெடிடேஷன். தியானம் என்றால் என்ன? செய்யும் வேலையில் கவனம் சிதறாமல் அந்த வேலையில 100% ஈடுபாட்டோடு மனச்சலனம் இல்லாமல் ஒரு வேலையை உங்களால செஞ்சு முடிக்க முடியுதுன்னா அதுக்கு பேரு தியானம் அல்லது தவம் என்று அர்த்தம். எந்த வேலையில அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்? எந்த வேலை பண்ணாலும் ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணணும். அதை சரியா பண்ண ஜிவ்வுன்னு இருக்கும். அதை சரியா பண்ண எப்படி இருக்கும்? அவன் உணர முடிஞ்சது, நான் பிரசன்ட்ல இருந்தேன், நான் எதிர்காலத்தை, நீங்க சரியா பண்ணல. அது பண்ணா என்ன ஆகும்னா படார்னு பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், அடுத்த செகண்ட் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகணும்னா ஜிவ்னு ஆயிடும். அப்படின்னா என்ன? யோக போதை. அடுத்த செகண்ட் உங்களால போக முடியும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணினா அப்படியே விருட்டு விருட்டு இழுக்கும், 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணினா கிரு கிரு கிருன்னு ஆகும், 35 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்ணு அப்படியே ரெட் ஆயிடும், 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உருண்டு பிறண்டு அலாரம் சொல்லுவீங்க. ஆனால் முடியாது உங்களால் அவ்வளோ நேரம்.
அவ்வளோ நேரம் எப்படி மைண்ட் இல்லாமல் இருப்பீங்க? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோதான், இதில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். எந்த செயல் செய்தாலும் அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலும் ஜிவுன்னு இருக்கும். ஒன்று, தேவையில்லாத தாட்டை அதன் போக்கில் விட்டுட்டிங்கனாலும் ஜிவுன் ஆயிரும் உடம்பு. இதுக்கு பேர் தான் போதை. இந்த போதையில் இருந்தீங்கன்னா எப்பயுமே போதையிலேயே இருப்பீங்க. கண்கள் பெரிதாகும், ரெட்டினா பெருசாகும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் பெருசாகும், ஆனால் டைலேட் ஆகும், ஐஸ் டைலேட் ஆகும். அந்த ஐஸ் டைலேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தட்ஸ் கால்ட் ஆக்சுவல் பிளிஸ். அதனால தான் அதை பண்ண சொன்னேன், நீ அடிக்கடி அதை பண்ணி பாருங்க. ஒன்றும் பண்ணவே விருட்டு விருட்டுன்னு எனர்ஜி ஏறும். அப்படின்னா என்ன, அடுத்த 3 hours, 4 hours அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களுக்கு டயர்டே ஆகாது. நீ என்ன பண்ணீங்கனாலும் டயர்டாக, என்ன பண்ணீங்கனாலும் டயர்டாக. தூக்கம் ஏன் வருது உங்களுக்கு மத்தியானம்? டயர்டானதுனால தூக்கம் வருது. ஏன் டயர்டாகுது? எண்ணம் தேவையில்லாமல் ஓடுறதுனால டயர்டாகுது. எண்ணம் தேவையில்லாமல் ஓடுறதா நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்களே, எப்படி அதன் போக்கில் போக விட்டுறீங்க? அப்போ என்ன, அது ஒரு நீரோடை நிலையில் போகும்போது என்ன ஆகும்? அந்த பிளிஸ் கிடைக்கும், ஜிவ்னு இருக்கும். அவர் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்டாக இருக்கும். எஸ், இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நமக்கு தேவையே இந்த ஜிவ்வு அதானே, அதானே வேற ஏதாவது வேணுமா? அதை கரெக்டாக பண்ணி தொலைய வேண்டியதானே, கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பண்ணுறீங்க, அதை பண்ணி தொலைய வேண்டியதானே. அதான் அப்பத்துலேருந்து சொல்கிறேன், அதுக்கு தான் எல்லாமே பண்ணுறீங்க. செக்ஸ் வச்சுக்கிறது அதுக்கு தான், குழந்தை குட்டி பெற்றுக்கிறது அதுக்கு தான். அந்த குழந்தை குட்டி ஏதாவது க்யூட்டாக பண்ணும்போது ஜிவ்னு ஆகுது, அப்படித்தானே? மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடும்போது உள்ளுக்குள்ளே ஜிவ்னு ஆகுது, அதனால தான் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸை பார்க்குறீங்க. விஜய் டயலாக் பேசும்போது ஜிவ்னு. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, எந்த செயல் செஞ்சாலும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஜிவ்னு இருக்கணும். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? சுகம் வேணும். எல்லாம் சுகத்துக்கு அடிமையாகி கிடக்குறீங்க. இதை சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் யாருமே. ஈஸியாக ஒன்று கிடைக்கிது, அதை விட்டுட்டு எனக்கு பொருள் மூலமாகத்தான் எனக்கு அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கீங்கன்னா முட்டாள் தானே யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஒன்று, தாட்லெஸ் ஆகிட்டீங்கனாலும் ஜிவுன் ஆகிடும். ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலும் ஜிவுன் ஆகிடும். இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு அது ஓடுதுன்னு ஓட விட்டுட்டீங்கனாலும் ஜிவுன் ஆகிடும். இப்போ பிரச்சனை என்னென்னா, ஓட ஓட ஜிவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நின்றோம். ஏன், இப்போ அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்க விடாமல் தடுக்கிறது எது? உங்கள் அறிவு தான். இப்போ இந்த ஹால்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று பறக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறீங்க, என்னெல்லாம் தோணும் உங்களுக்கு? அழகாக இருக்குன்னு தோணும், எப்படி இங்கே வந்துருக்குன்னு தோணும், அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு தோணும். என்ன இந்த கலரில் எப்படி பட்டாம்பூச்சி வருது, இது எப்படி இங்கேயே சுற்றிட்டு இருக்கு இத்தனை தோணும். ஒரு 3 வயசு குழந்தை அந்த பட்டாம்பூச்சி பார்க்குது, என்ன பண்ணும்? அதோடைய மனநிலை எப்படி இருக்கு? அந்த குழந்தையோட மனநிலை சந்தோஷமாக இருக்குமா? பேரானந்தமாக இருக்கும். ஏன், அதே பட்டாம்பூச்சி, அதே ஹால் தான், அதே செகண்ட் தான் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும். இப்போ சொல்லுங்க, உங்கள் அறிவு உங்களுக்கு வரமா சாவுமா? இதை சொன்னால் கிறுக்கு பயன்றாங்க நம்மளை, நம்மளை லூசுன்றானுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது சில நேரங்களில் வரமாகவும் சில நேரங்களில் சாபமாகவும் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா மொத்தமும் சாபம்தான். பட் இந்த உலகத்தில் ஒரு சில பொருட்களை அனுபவிச்சா தான், அடைஞ்சா தான் இறைவனுக்கு பவர் இருக்குன்றதே நீங்கள் நம்புறீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? ஞானம் எனக்கு அப்புறம் கொடுப்பா, முதல்ல என் கடனை முதல்ல கட்டி கொடுப்பா, அதான கேள்வி. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு வேணாம். இப்போ வரைக்கும் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அதனால் முதல்ல நீ எனக்கு என்ன பண்ணு, கடனை கட்டி விடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசு. உயிர் எடுக்காத வந்ததுலேருந்து இதே நொய் 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 அந்த மேட்ரு பேசு. இப்போது இவ்வளோ நேரம் உங்களுடைய ரெட்டினா உள்ளுக்குள்ளே போய் கருணைன்றான், சரணாகதின்றான், உங்களுக்கு அது புரியல. இப்போ அடுத்த 10 நாள் 10 கோடி சம்பாதிப்பது எப்படின்னா, எப்படி ஆகும் உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட பார்வை? ரத்தத்தில் கலந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 10 நாளில் 10 கோடி வேணுமா? 10 வாரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வந்து பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணுங்க, வீடியோ போட்டு காட்டுவாங்க எப்படின்னு. எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக 10 கோடி சம்பாதிச்சிடலாம். ஆனால் 10 கோடி எப்படி வரும், பணமாக வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முதல்ல ஐடியாவாக வரும். முதல்ல எப்படி வரும்? ஐடியாவை நீங்கள் டீகோடு பண்ணி அதை நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் என்கேஷ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன, அது கரன்சியாக கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் எப்படி இருக்கும்?
அப்ப அந்த ஐடியாவை பணமா மாற்றக்கூடிய அந்த உரிமை இறைவன் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. இப்ப அதை டீகோடு பண்றதுக்கு சிந்தனை வேணும், இதை எப்படி பயன்படுத்துற. அப்போ 10 கோடி வேணும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 10 கோடிக்கு உண்டான அறிவு வந்துடும், 10 கோடிக்கு உண்டான தெளிவு வந்துடும், 10 கோடிக்கு உண்டான கேட்வேஸ் எல்லாம் ஓபன் ஆயிரும். நீங்க முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா